ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேல் மேக்கர் இன்னைக்கு நம்ம கொலுமிச்சை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மூணு விதமான வித்தியாசமான கொலுமிச்சை ஜூஸ் செய்யலாம் இது எலுமிச்சை பழ ஜூஸை போலவே நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் எனர்ஜி நமக்கு தரக்கூடியது இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சில்லுன்னு பானை தண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு கொழுமிச்ச பழத்தை கட் பண்ணி நல்லா அதனுடைய சாரை பிழிஞ்சு விட்டுக்கலாம் உடனே இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலக்கி விடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பின்னாடி இதையே சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்து ஒரு வித்தியாசமான பாரம்பரிய முறையான கொலுமிச்சை ஜூஸ் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு புதினா இலைகளையும் போட்டு தண்ணீர் விட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இதில் கொலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிழிஞ்ச பின்னாடி அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி புதினாவையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் நல்லா சர்க்கரை கரைஞ்ச பின்னால் இதையே சர்வ் பண்ணலாம் இதுவும் வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் செஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் அடுத்து இன்னுமே வித்தியாசமான கொலுமிச்சப்பழ ஜூஸ் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் ஒரு பழத்தை விழிஞ்சிட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி விடலாம் இது வித்தியாசமாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க இது ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் இப்போ நம்ம மூணு விதமான கொலுமிச்சை ஜூஸ் செஞ்சிட்டோம் இந்த மூணு விதமான ஜூஸையும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ